தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிற்கினியவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய வேதனைகளை பட்டு சிலுவையிலே தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுடைய பாடுகள் நம்முடைய இரட்சணத்துக்கு உதவுகின்றன என்று நம்புகின்ற நாம், இதோ உலகம் முழுவதும் ஆளா துயரத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அனைத்து மக்களுடைய துன்பங்களையும் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளோடு இணைத்து இந்த சிலுவை பாதையிலே பங்கெடுப்போம். இந்த சிலுவை பாதையின் வழியாக இறைவனுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என்றேன் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். எல்லாமலை இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவோடு இந்த சிலுவை பாதையிலே பங்கெடுப்போம். வலிமை தந்திடும் பயணம் நிறைவாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். முதலாம் நிலை, இயேசு சிலுவை சாவிற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அதே அசிஸ்டன் பாரமான சிலுவை உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? யோவானர் செய்தி 5:22 இயேசு கூறுகிறார், தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் தந்தை மகனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இயேசுவுக்கு மட்டுமே உரியது. ஆனால் தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் தந்தையிடம் பெற்றுக்கொண்ட இயேசுவோ கூறுகிறார், நான் யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. யோவான் செய்தி 8:15. தீர்ப்பிடும் அதிகாரம் முழுவதும் கொண்டிருந்தாலும் தீர்ப்பிட விரும்பாதவர் இயேசு என்று அவரே தீர்ப்புக்குள்ளாகிறார். தீர்ப்பிட எந்த தகுதியும் அதிகாரமும் இல்லாத மனிதர்கள் இயேசுவை தீர்ப்பிடுகின்றார்கள். பிலாத்துவின் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் நீதிபதிக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். இன்று நம் குடும்ப வாழ்க்கையில் நமது உறவுகளை சிதைத்து கொண்டிருக்கும் தீர்ப்புகள் என்ன? தீர்ப்பிடும் அதிகாரமோ தகுதியோ அற்ற நாம் பிறருக்கு வழங்குகின்ற தீர்ப்புகள் என்ன? எங்கள் அன்பு தந்தையே, பிறரை தீர்ப்பளிக்காமல் இருப்பதற்கான நல்ல மனதை எங்கள் அனைவருக்கும் தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியான் மக்கள் சரீசர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவனே. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நிறைவாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். இரண்டாம் நிலை, இயேசுநாதர் சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அதே அசிஸ்ட பாரமான சிலுவை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சிலுவைகள் புதிதல்ல. அவரது வாழ்வு முழுவதுமே சிலுவை பயணம்தான். குடிலில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்தபோது ஏழ்மை என்னும் சுமை, சிறு வயதிலேயே சூசையப்பரை இழந்தபோது குடும்ப பொறுப்புகள் என்னும் சுமை, தனது பணி வாழ்வில் இயேசு சுமந்தது பாமரர்களின் சுமை, தனது சீடர்களிடமிருந்து துரோகம் என்னும் சுமை, யூத மத தலைவர்களிடமிருந்து எதிர்ப்பு என்னும் சுமை, எத்தனை சுமைகளை தாங்கிய போதும் இயேசு தளர்ந்து போனதில்லை.
சிலுவைகளை நிராகரித்ததில்லை, பாரங்களிலிருந்து தப்பிக்க வழி தேடியதில்லை. சிலுவை சுமந்த இயேசு நம்மை சுமைகளை நிராகரிக்க அல்ல, விரும்பி சுமக்க அழைக்கின்றார். சிந்திப்போம், நமது குடும்பங்களின் சுமைகள் என்ன? சுமைகளை விரும்பி சுமக்க நாம் தயாரா? அன்பு தெய்வமே, பிறருக்கு சுமையாக அல்ல நாங்கள் சுமைதாங்கிகளாக வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசினி ஆன்மக்கள் சரியசன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவனே, ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நிறைவாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். மூன்றாம் நிலை, இயேசுநாதன் முதல் முறை தரையிலே விழுகின்றார். திவ்யேசுவதித்து வணங்கி மக்கள் நன்றி செய்கின்றோம். தனது சிலுவையின் மீது நம் பாவங்களை அவரே சுமந்தார். 1 பேதுரு 2:24. சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் இயேசு கீழே விழவில்லை. சிலுவையின் மீது சுமத்தப்பட்ட நமது பாவங்களின் பாரம்தான் அவரை வீழ்த்தியிருக்கிறது. நமது பாவங்கள் நமக்கு மட்டுமல்ல, நம்மை நேசிக்கும் நம் குடும்பத்தினர் அனைவருக்குமே சுமையாக மாறிவிடுகிறது என்பதை நாம் உணர்கிறோமா? தாய்மார்களே, உங்கள் கோபம் உங்கள் மன அமைதியை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தவரின் அமைதியையும் குலைத்து கொண்டிருக்கிறது. தந்தைமார்களே, உங்கள் தவறான பழக்கங்கள் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தவரின் எதிர்காலத்தையும் சிதைத்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பொறுப்பற்ற தன்மைகள் உங்கள் எதிர்காலத்தை மட்டுமல்ல, உங்கள் பெற்றோரின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. நமது தவறுகள் நமக்கும் பாரம், நம்மை சார்ந்தோருக்கும் பாரம். எங்கள் அன்பு இறைவா, பாவ வழிகளிலிருந்து மாறுபட்டு உம்முடைய பாதையில் பயணிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியான் மக்கள் சரீசனத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவனே, ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நிறைவாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். 4ஆம் நிலை, இயேசுநாதர் தம்முடைய தாயாரை சந்திக்கின்றார். பெற்றோரை இழந்து கணவனை இழந்து மகன் மட்டுமே உலகம் என்று தன் வாழ்க்கையை இயேசுவை சுற்றி அமைத்து கொண்ட புனிதத்தாய், 30 வயது வரை அரும்பாடுபட்டு வளர்த்த தன் மகன் இனிமேல் என்னை ராணி போல் பார்த்து கொள்வான் என்று அன்னை மரியாள் ஏங்கவில்லை. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தனது மகனின் விருப்பத்திற்கு அவரும் ஒத்துழைக்கின்றார். இன்று நமது கிறிஸ்துவ குடும்பங்களில் நமது குழந்தைகள் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் துடிக்கிறோமா? அல்லது நன்றாக படித்து நல்ல வேலை கிடைத்து எதிர்காலத்தில் என்னை சொகுசாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் நினைக்கிறோமா? இன்று எத்தனை குடும்பங்களில் இறை அழைத்தலுக்கு நமது மகன்களையும் மகள்களையும் குருக்களாக கன்னியர்களாக அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்கிறோம்? திருத்தந்தை பிரான்சிஸ் அன்பின் மகிழ்ச்சி எண் 88 கூறுகிறார், குடும்பத்திற்கான இறை அழைத்தல் தனித்தன்மையும் முக்கியத்துவமும் வாய்ந்தது. குடும்பமே இறை அழைத்தலுக்கான விளை நிலம். அன்பு தெய்வமே, பெற்றோரின் மாண்பை உணர்ந்து அவர்களை அன்பு செய்ய எமக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம்.
மறித்த விசுவாசமே ஆண் மக்கள் சரியசன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார்க்கடவன. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். ஐந்தாம் நிலை, இயேசுநாதர் சிலுவை சுமக்க சிமியோன் உதவி செய்கின்றார். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கி மக்க நன்னிந்த தோத்திரம் செய்கின்றோம். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள். திருத்தூதர் பணி அதிகாரம் 20:35. அன்பார்ந்தவர்களே, பெறுவதை விட கொடுப்பதில்தான் பெருமை இருக்கிறது. சீரின் ஊரை சார்ந்த சீமோன் இயேசுவின் சுமையை பகிர்ந்து கொள்ள அன்று தன் தோள்களை கொடுத்ததால் இன்று நாம் அவரை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். நமது குடும்பங்கள் பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் மகிழ்ச்சி காண வேண்டும். அன்பு இறைவா, பிறருக்கு உதவி செய்து வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசமி ஆன்மாக்கள் சரியசன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இதை பாராக்கடவனே. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். ஆறாம் நிலை, இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கின்றாள். திருமுகத்தை உற்று நோக்குவோம். என்னே அவருடைய பாடுகள், என்னே அவருடைய திருமுகத்தின் கொடுமைகள். பிளாத்துவின் படை வீரர்கள் முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்திருந்தனர். தலைமை குருவின் படை வீரர்கள் அவருடைய முகத்தில் துப்பினார்கள். படை வீரர்களில் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தனர். இயேசுவின் திருமுகத்திற்கு ஏற்பட்ட கொடுமைகளை தாங்க முடியாமல் வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைக்க முன்வருகிறாள். இன்று நம் வீடுகளில், நம் தெருக்களில், நம் விடுதிகளில், மருத்துவமனைகளில், சிறைச்சாலைகளில் துயருற்றிருக்கும், விகாரமுற்றிருக்கும் இயேசுவின் திருமுகத்தை துடைக்க நாம் முன்வர இயலுமா? இறைவா, வருந்தி வாழ்வோரும் துயருற்றிருக்கும் எங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் குறைகளையும் துயரங்களையும் துடைக்க எமக்கு ஆற்றல் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசமே ஆன்மாக்கள் சரியசன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாராக்கடவனே. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம், நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். ஏழாம் நிலை, இயேசுநாதர் இரண்டாம் முறை தரையில் விடுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்க நன்னிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே அசிஸ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருச்சபையின் போதனையின்படி திருமணத்தின் அத்தியாவசிய குணங்கள் 3. 1. உடையாத உறவு. 2. மாறாத பிரமாணிக்கம். 3. மக்கட்பேறு. இன்றைய நமது கால சூழ்நிலையில் திருமணத்தின் இந்த 3 குணங்களுமே பல ஆபத்துக்களை எதிர்நோக்கியிருக்கின்றன. உடையாத உறவுகள் இன்று விவாகரத்து வேண்டி நீதிமன்றங்களில் காத்து கொண்டிருக்கின்றன. மாறாத பிரமாணிக்கம் இன்று திருமணத்திற்கு புறம்பான உறவுகளில் மறைந்து கொண்டிருக்கிறது. மக்கட்பேறு
மக்கட்பேருக்கு எதிரான கருச்சிதைவு கருத்தடை சாதனங்கள் என்று நியாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இயேசுவின் சிலுவை பாதையில் சந்தித்த தடைகள் போன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் இன்று சந்திக்கும் தடைகள் இவை. தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றும் இயேசுவின் வெற்றி பயணம் நம் குடும்பத்தின் தடைக்கற்களை அதன் ஆன்மீகத்தின் வெற்றி படிகளாக மாற்றடைக்கிறது. அன்பு இறைவா, குடும்ப உறவுகளுக்கு உரு கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசனை ஆன்மாக்கள் சரேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாராக்கடவன. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். எட்டாம் நிலை. இயேசுநாதர் அழுகின்ற ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நன்றிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே அசிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்களின் கண்ணீருக்கு மிக பெரும் சக்தி உண்டு. கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுநர்களில் இன்றும் சிறந்தவராக கருதப்படுபவர் புனித அகஸ்தினார். ஆனால் தமது இளமை பருவத்திலோ இவர் பாவத்தின் பிடியில் சிக்கி தவித்தார். கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரான தப்பறை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தார். தனது பேராசிரியர் பணியை கைவிட்டு எந்த வேலைக்கும் போக விரும்பாமல் பல ஆண்டுகளாக விரயமாக்கினார். திருமணத்திற்கு முன்பே ஒரு மகனுக்கு தந்தையானார். இப்படி அவரது ஆன்மீக வாழ்வும் பணி வாழ்வும் தார்மீக வாழ்க்கையும் சீர்குலைந்து கொண்டிருப்பதை அவருடைய தாய் மோனிகா பொறுத்து கொள்ள முடியவில்லை. மோனிகா செய்தது என்ன தெரியுமா? தன் மகனின் மனமாற்றத்திற்காக 28 ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார். புனித மோனிகாவை அறிந்த ஆயர் அவரிடம் கூறிய வார்த்தைகள், அம்மா நம்பிக்கையோடு செல்லுங்கள், இத்துணை கண்ணீரின் மகன் அழிந்து போவது சாத்தியமில்லை. அகஸ்தினாரின் மனமாற்றத்திற்கு வித்தாய் அமைந்தது அன்னை மோனிகாவின் கண்ணீர் துளிகள். இயேசு எருசலேம் பெண்களிடம் கூறியதும் அதுதான், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். நம் அன்னையரின் கண்ணீர் துளிகள் நமது குடும்பங்களின் மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இயேசுவும் அறிந்திருந்தார். அன்பு தெய்வமே, இன்றும் பாவத்திற்காய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களையும் பாவங்களையும் நீர் போக்கியருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசனை ஆன்மாக்கள் சரேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் எதிர்பாராக்கடவன. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். ஒன்பதாம் நிலை. இயேசுநாதர் 3வது முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அதே அசிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3 முறை விழுந்து மட்டுமல்ல விழுந்தது மட்டுமல்ல சிலுவை பாதையின் வெற்றி. விழுந்து 3 முறையும் இயேசு மீண்டும் எழுந்து நடந்ததுதான் சிலுவை பாதையின் சாதனை. அன்பார்ந்தவர்களே, நமது குடும்ப வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்மை எதிர்த்து நிற்கும் தடைகள் ஏராளம். இந்த தடைகள் நம்மை தடுமாற செய்து விடுகின்றன. கடன் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில்லா திண்டாட்டம், பணக்கஷ்டம், சாலை விபத்து, குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் மரணம், குடும்பத்தில் பிரச்சினை, அமைதியின்மை, இப்படி எத்தனையோ தடுமாற்றங்கள் நம்மை தடுமாற செய்து விடுகின்றன. ஆனால் சிலுவையின் பாரத்தால் 3 முறை கீழே விழுந்தும் மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர்ந்த இயேசு இன்று நமக்கு விடுக்கும் செய்தி இதுவே. தடுமாற்றங்கள் தோல்வியாகாது, தடைகள் நமது இலக்காக முடியாது. தடைகள் நம்மை தளரச் செய்யலாம்,
தடுமாற்றங்கள் நம்மை தரையில் தள்ளினாம். மீண்டும் எழுவது நாம் கொண்டிருக்கும் கிறிஸ்துவ சீடத்துவம். தொடர்ந்து நடப்பதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். எங்கள் அன்பு இறைவா, வாழ்வில் வரும் சவால்களை எதிர்கொண்டு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசனை ஆன்மாக்கள் சரேச நிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறை பாராக்கடவன. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம் கடவுன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே அச்சிஸ்ட பாரமான சிலுவை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்று நம்முடைய குடும்பங்களில் உடலின் புனிதம் பேணப்படுகிறதா? உங்கள் உடல் உங்களுக்கு உரியதல்ல. உங்கள் பிள்ளைகளின் உடல் உங்களுக்கு உரியதல்ல. உங்கள் கணவரின் உடல், உங்கள் மனைவியின் உடல் உங்களுக்கு உரியதல்ல. மனித உடல் கடவுளின் சொத்து, ஏனெனில் அவர் நம்மை கல்வாரியில் விலை கொடுத்து மீட்டுள்ளார். மனித உடல் கடவுளின் ஆலயம், ஏனெனில் நமது உடலில் தூய ஆவி வாழ்கிறார். அன்பு தெய்வமே, உமது உடல் நீர் எங்களுக்கு மறு உருவாக கொடுத்தீர். இந்த தூய ஆவியின் உடலை மாண்பினை தூய்மையை உணர்ந்து வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசனை ஆன்மாக்கள் சரேச நிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாராக்கடவன. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். பதினோராம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகின்றார்கள். தொங்கிய போது அவரை சந்தித்தவர்கள் இரண்டு குழுக்கள். முதல் குழு வழிபோக்கர்கள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஏளனம் செய்தவர்கள் இந்த வழிபோக்கர்கள். இரண்டாம் குழு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் மற்றும் மூப்பர்கள். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் இவனை நம்புவோம் என்றது இந்த கூட்டம். இரண்டு குழுக்களும் இயேசுவை கீழே இறங்கி வரச் சொல்லிதான் ஏளனப்படுத்தினார்கள். இயேசு ஏன் சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க கூடாது? அவரால் முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். ஆனால் இயேசுவிற்கோ உலகின் மிகப்பெரிய சக்தி அதிகாரம் அல்ல, அன்பு மட்டும்தான். எனவேதான் அன்பிற்காக சிலுவையில் தொங்கிய போதும் இயேசு ஏளனங்களை ஏற்றுக்கொள்கிறார். அன்பார்ந்தருளே, நமது குடும்பங்களின் மிகப்பெரிய சக்தி அதிகாரமா அன்பா? யோசித்து பார்ப்போம். எங்கள் அன்பு இறைவா, அனைவரையும் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசனை ஆன்மாக்கள் சரேச நிறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாராக்கடவன. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம் தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். பனிரெண்டாம் நிலை. இயேசுநாதர் தன்னுடைய உயிரை துறக்கின்றார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே அச்சிஸ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் பாடுகளை நினைத்து உணர்ச்சி ததும்ப கண்ணீர் விட்டு அழுதால் மட்டும் இந்த சிலுவை பாதை அர்த்தம் பெற்றுவிடாது.
நமது குடும்பத்தில் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் இப்போது மன்னிக்கும் போதுதான் இந்த சிலுவை பாதம் பாதை அர்த்தம் பெறும். நமது பாவத்தை விட இறை இரக்கம் பெரியது என்கிறது இயேசுவின் சிலுவை. நம் குடும்பத்தவரின் தவறுகளை விட நமது இரக்கம் பெரியதா? எங்கள் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் பிறருடைய குறைகளை மன்னிக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசினி ஆன்மாக்கள் சரியசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவனே. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். 13 நிலை, இயேசுநாத சிலுவிலிருந்து இறக்கப்படுகின்றான். திவ்யேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நன்றியிருந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே அரசிஷ்ட பாரமான சிலுவை கொண்டது உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரியாளின் கடைசி உறவும் பிரிகிறது. திருக்குடும்பம் தனி நபராகிறது. தாங்க முடியாத துயரம் நம்மை தாக்கும் போது மனித இதயம் இயல்பாக சுருங்கி போவதுண்டு. ஆனால் அன்னை மரியாளின் இதயமோ துன்பத்தில் விரிவடைகிறது. யோவானை தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார். மரியாளின் இதயம் பெரிதாகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நமது இதயங்களும் நமது குடும்பங்களும் சுருங்கி கொண்டிருக்கின்றனவா? அன்பு இறைவா, இன்றும் எங்களது குடும்பங்களில் அன்னை மீது இருக்கும் பற்றை வளர்க்க எமக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசினி ஆன்மாக்கள் சரியசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவனே. ஆமேன். வலிமை தந்திடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாத சுவடினில் தொடரும் வாழ்வின் பயணம். 14 நிலை, இயேசுநாதர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். அதே அரசிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டது உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்து அரசர் புதைக்கப்படுகிறார். இந்த அரசரின் இறுதி சடங்கிலோ மாபெரும் பேரணிகள் இல்லை, இராணுவ மரியாதையும் இல்லை. அவரது அரியணை மரத்தாலான சிலுவை, அவருடைய மணிமகுடம் இரத்தம் கசிய செய்யும் முள்முடி, அவரது மோதிரம் ஆணி காயங்கள், அவரது ஆடை சிலுவையில் நிர்வாணம், அவரது அரண்மனை கடன் வாங்கிய கல்லறை. மீட்பரின் எளிமையை நம் குடும்பத்தின் ஆயுதமாக்குவோம். எங்கள் அன்பு இறைவா, வாழ்வதற்கான அடையாளத்தை இந்த உலகில் விட்டு செல்லக்கூடிய அளவிற்கான மேன்மையான ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசினி ஆன்மாக்கள் சரியசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவனே. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், வந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேஷன் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. ஆமீன்.